நம்ம பேச போகிறது ஜாவா. ஜாவா வந்து ரொம்ப வைட்லி யூஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ வைட்லி யூஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் எப்படி வைட்லி யூஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இது மாறுச்சு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க? ஒன்று இன்டர்நெட் மூலமாக யூஸ் ஆகிற அப்ளிகேஷன்ஸ், சரியா? இன்னொன்று மொபைல் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் ஆப்ஸ், அது இல்லையா சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிற சாஃப்ட்வேர்ஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேராக இருக்கலாம் இல்லை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராக இருக்கலாம், சிஸ்டமில் யூஸ் ஆகிற அப்ளிகேஷன்ஸ், இது மூணு தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது, வேர்ல்டு வைடாக பார்த்துட்ருக்கோம். இந்த மூணுத்துக்குமே ஜாவா வந்து யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஜாவாவோட பெரிய கோர் ஸ்ட்ரென்த். அதனால தான் ஜாவா ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு, சரியா? இதுதான் ஜாவா எப்படி வந்துச்சு, ஜாவா வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ரீசன். சரி, அப்படி இப்படி ஹிட் ஆச்சுன்னா இந்த ஜாவா எங்கேருந்து வந்துச்சு, எப்போ வந்துச்சு, யார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இது டைரெக்டாக வரல. எப்படி எல்லா நீங்கள் பார்க்குற எல்லா கண்டுபிடிப்புகளுமே அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் நீங்கள் பார்ப்பீங்க. டெலிஃபோன்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து பேஜர்னு ஒன்று வருவாங்க, அதுலேருந்து மொபைல்னு ஒன்று வருவாங்க, அதுலேருந்து ஸ்மார்ட் ஃபோன்னு வருவாங்க. சரி, டெலிஃபோன் எங்கேருந்து வந்தார்னு பார்த்தீங்கன்னா, அவர் தந்தியிலேருந்து வந்திருப்பார். இப்படி இருக்கும், இந்த மாதிரி ரேடியோவிலேருந்து வருவாங்க, தந்தியிலேருந்து வருவாங்க, இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து ஒவ்வொரு லெவல் தானே, அடுத்தடுத்து அடுத்தடுத்த லெவல் தானே. அதே மாதிரி ஜாவா எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஜாவா ப்ரைமரியாக சி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து வந்தது. அப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து வர வேண்டிய தேவை என்ன, கரெக்டா? அப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் வேணும்? நம்ம இப்போ எப்படி ஆண்ட்ராய்டு வச்சுருக்கோம், ஆண்ட்ராய்டு 1, 2, 3, 4 தான் மாறிக்கிட்டே இருக்கே தவிர, ஆண்ட்ராய்டோட பேரை மாற்றி இன்னொரு பேர் வச்சு இன்னொன்று புதுசாக கொண்டு வரல. அதே மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸையும் அப்படியே வச்சுட்டு அப்படியே அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்திருக்க வேண்டியதானே. அப்படின்னா வேறு சில தேவைகள் இருந்து, சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து அடாப்ட் ஆகாத சில என்விரான்மெண்ட் இருந்தது. அதுக்கு முன்னாடி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸே சியிலேருந்து வந்தது. அப்போது அந்த க்வெஸ்சன் வேறு இருக்குது. அடுத்து சி வந்து பியிலேருந்து வந்தது, பின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது, பியிலேருந்து சி, சியிலேருந்து சி ப்ளஸ் ப்ளஸ், சி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து ஜாவா, இப்படி போயிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ப்ளஸ் இருந்தது, ஒவ்வொரு மைனஸ் இருந்தது. மனுஷங்களை மாதிரியே கண்டிப்பாக இருக்கும், அது மாதிரி இருந்துச்சு. சி ப்ளஸ் ப்ளஸில் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்குக்கும் வேறு வேறு கம்பைலர்ஸ் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் தேவைப்பட்டது. அப்போ அடுத்த கேள்வி, வேறு வேறு கம்பைலர்ஸ்னு சொல்கிறீங்களே, நான் வந்து நான் ஐடியிலேருந்து வந்திருக்கேன், அப்போது கம்பைலர்னால் என்னது? ரொம்ப ஈஸி, இப்போ நம்ம எழுதுகிற லாங்குவேஜ் எல்லாத்தையுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் லாங்குவேஜில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கா? இப்போ லாங்குவேஜ் வேறு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேறையா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்படின்னா லாங்குவேஜுங்கிறது ஒரு காமன் டேர்ம், அது நேச்சுரல் லாங்குவேஜாக இருக்கலாம், மனுஷங்க பேசக்கூடிய லாங்குவேஜாக இருக்கலாம், அது வந்து மிஷினுக்கு புரியக்கூடிய மிஷின் லெவல் லாங்குவேஜாக இருக்கலாம். இப்போ மிஷின் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் மிஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி மிஷின் லாங்குவேஜாக இருக்கலாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குல்ல, க்வெரி லாங்குவேஜ், க்வெரி லாங்குவேஜாக இருக்கலாம், அதை தான் என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரக்சர்ட் க்வெரி லாங்குவேஜ், எஸ்கியூஎல், சீக்வல் அப்படின்னு சொல்கிற க்வெரி லாங்குவேஜாக இருக்கலாம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருக்கலாம். இப்படி லாங்குவேஜஸில் நிறைய டைப் இருக்குல்ல, கரெக்டாக? லாங்குவேஜ்னு எடுத்துட்டால் இப்படி ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. அப்போ இது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, அப்போ அது அடுத்த க்வெஸ்சன், ஜென்ரல் பர்பஸ்னால் என்ன அப்படிங்கிறது அடுத்த க்வெஸ்சன். சரி, ஆனால் இப்போ பேச வந்தது எதை பற்றி? கம்பைலர்ஸ் பற்றி. அதனால் இதெல்லாம் பின்னாடி கூட நம்ம பேசிக்கலாம். அப்போ கம்பைலர்னால் என்னது அப்படின்னா, இந்த கம்ப் அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை, ஒன்றும் புது வார்த்தைலாம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷில் நிறைய வெக்காபுலரிலாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் படிக்க வேண்டிய புக் வந்து வேர்ட் பவர் மேடிசி, இப்படி ஒரு புக்கு இருக்குது. ஒரு வார்த்தை எங்கெங்கிருந்துலாம் டெரைவ் ஆகி வந்துச்சு, இப்போ நமக்கு நிறைய வார்த்தைக்கு டக்குன்னு இங்கிலீஷில் அர்த்தம் தெரியாது. அப்போ அர்த்தம் தெரியாதுன்னா அதுக்கு நான் எங்கேருந்து மீனிங் எடுக்கிறது? இப்போ டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னே, இப்போ வந்து அனிஹிலேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அனிஹிலேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இந்த அனிஹிலேஷன், காஸ்ட் அனிஹிலேஷன் அப்படின்னு அம்பேத்கர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். அந்த புக்கு பேர் எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் அதை பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அப்போ அனிஹிலேஷன்னா என்னதுன்னா, அனிஹிலேஷன்னா ஒருத்தர் பிடிச்சி தாக்குறது இல்லை ஒருத்தரை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துறது. அப்போ இந்த அனிஹிலேஷனை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த அனிஹிலேஷனை காஸ்ட் வைஸ் சில பேரை அடித்து உட்கார வைக்கிறது, நீங்கள்லாம் கீழ் ஜாதி நாங்கள்லாம் மேல் ஜாதின்னு பண்ணுறது, இதில் யூஸ் பண்ணலாம். ரிலிஜியன் வைஸ் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, நாங்கள்லாம் மெஜாரிட்டி நீங்கள்லாம் மைனாரிட்டி
அப்படின்னு அட்டாக் பண்ணுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் விட கலர் வச்சு ரேஸ், நாங்கள்லாம் ப்ரௌன், நீங்கள்லாம் பிளாக், நீங்கள்லாம் ஒயிட், ஒயிட்டு தான் மேலே, பிளாக் எல்லாம் கீழே, இப்படி வந்து ரேஸ் வச்சு அனிலேஷன்ஸ் இருக்குது. சரி, இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி இப்போது நம்ம ஊரில் எல்லோரும் பேசுகிறது விமன் எம்பவர்மெண்ட், கரெக்டாக. அப்போ வந்து பெண்களை வந்து படிக்க வைக்க மாட்டோம், வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம், இந்த மாதிரியான அட்டாக்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம். அப்போ இதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த வார்த்தையை நான் எங்கேருந்து படிக்கிறது, அப்போ இந்த ஆன்னா என்ன அர்த்தம், அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஆன் அப்படிங்கிறதே நெகட்டிவான ஒரு விஷயம் இல்லை, ஆனிஹிலேட்ங்கிறது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதுலேருந்து ஒவ்வொரு வார்த்தையாக பேசியிருப்பாங்க, இதே மாதிரி நிறைய வார்த்தை, அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் புக் இது. சரியா, அப்போ இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது, டெலின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தை, டெலிஃபோன், டெலிகிராம், டெலிவிஷன், வேறு ஏதாவது இருக்காங்க? இவ்வளோதான் எனக்கு தெரிய இருக்குது. அப்போது இதில் தனித்தனியாக இப்போ கிராம்னா என்ன அர்த்தம், கிராம்னா கிராம்ங்கிறதுலேருந்து வந்தது தான் கிராமர். அப்போ கிராமர் எதுக்கு தேவைப்படும், எழுதுறதுக்கு தான் தேவைப்படும். அப்போ டெலிகிராம் அப்படிங்கிறதே எழுதுறது பற்றி, யாருக்கு எழுதுகிறோம், தூரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று எழுதுகிறோம், அதான் தந்தி டெலிகிராம். தூரத்தில் ஃபெனட்டிக், ஃபெனட்டிக்னாலே பேசுகிறது, அப்போ பேசுகிறது தூரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு பேசுகிறோம், டெலிஃபோன். விஷன்னா பார்க்குறது, தூரத்தில் நடக்கிற ஏதோ ஒன்று பார்க்குறோம், டெலிவிஷன். இந்த மாதிரி அப்போ இந்த டெலிங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் இவ்வளோ வார்த்தையை டெரைவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஒரு புக்கு தான் இது, நல்ல புக், வேர்ட் பவர் மேடிசி, நீங்கள் ஆன்லைனில் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் டெய்லி ஒரு அரை மணி நேரம் படித்து பாருங்கள், இங்கிலீஷ் வெக்காபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரி, அது இப்போதைக்கு நம்மளோட டாபிக் இல்லை, நம்மளோட டாபிக் கம்பைலர் பற்றி. அப்போ கம்ப் அப்படின்னாலே எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுன்னு அர்த்தம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது. இதுலேருந்து வந்த வார்த்தை தான் கம்போஸ், மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுன்னா எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒன்றா சேர்க்கறது. மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது, கம்பைல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது, இதுலேருந்து வந்த வார்த்தை தான் கம்ப்யூட், அதுலேருந்து தான் கம்ப்யூட்டர். எல்லா வேலையும் செய்யும், அதுக்கு முதல்ல கால்குலேட்டர் தானே பேர் வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டராக இதை கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லா வேலையும் செய்கிறது. சரியா, இதுலேருந்து இந்த கம்ப் தெரிஞ்சிருச்சுனால இப்போ இதெல்லாம் உங்கள் சிஓஎம்ங்கிற வார்த்தையே இந்த பாருங்களேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை, கம்பைன், கம்பைன் பண்ணுறது. அப்போ அந்த சிஓஎம், சிஓஎம்பி, சிஓஎம்பி இதெல்லாம் வந்தாலே ஒன்றா சேர்க்கறது அப்படிங்கிறது. நம்ம இதுலேருந்து வந்த வார்த்தை தான் கம்யூனிட்டி, எல்லோரும் ஒன்றா இருக்கிற ஒரு இடம். அதுலேருந்து வந்த ஒரு வார்த்தை தான் கம்யூனிஸ்ட், எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிறது. இதை இந்த பக்கம் போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனிவே இதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக் விட்டுலாம். அப்போது கம்பைலர் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும், எதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும், நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும், நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த ப்ரோக்ராமை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். எப்படி கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும், கம்ப்யூட்டருக்கு இது புரியணும். அப்போ இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதுல இந்த ப்ரோக்ராமை ஆஸ் அ ஹோல், ஹோல் ப்ரோக்ராமாக இந்த ப்ரோக்ராமை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் கம்பைலர். இந்த கம்பைலர் அப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் வேணும், சிக்கு ஒரு கம்பைலர், சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு ஒரு கம்பைலர், ஜாவாவுக்கு ஒரு கம்பைலர், ஏன்னா இவங்கெல்லாம் வேறு வேறு லாங்குவேஜஸ், அதை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இதில் பிரச்சனையே இல்லை, இப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன பிரச்சனை இருக்குன்னா கம்ப்யூட்டரை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கை டச் பண்ணணுன்னா ஹார்ட் டிஸ்க்கு மேலே ஒரு ஓஎஸ் உட்காந்துருக்கார், அவரை டச் பண்ணால் தான் நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை டச் பண்ண முடியும். அப்போது அவரையும் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கை டைரெக்டாக டச் பண்ண முடியாது. ஹார்ட் டிஸ்க்கை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராசஸர் வந்து யாருப்பா நீன்னு கேட்பேன். அப்போது இந்த ப்ராசஸருக்கு, இந்த ஓஎஸ்க்கு, இவங்க எல்லாருக்குமே ப்ராசஸர் தான், நீங்கள் இன்டெல் ஐஃபை, கோர் ஐஃபை, 8th ஜென்ரேஷன் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கீங்கல்ல, அதெல்லாம். அப்போது அந்த ஓஎஸ்க்கு புரியணும், உங்களோட ப்ராசஸருக்கு புரியணும், நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது, அதெல்லாம் இந்த கம்பைலர் டேக் கேர் பண்ணிக்கணும். நம்ம ஓஎஸ் யார், நம்மளோட ப்ராசஸர் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த கம்பைலர் வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிரான்ஸ்லேஷனே பண்ண முடியாது. இதுதான் எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்குது, இதே தான் சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டே இருந்துச்சு. எப்படி, திடீர்னு ஒருத்தர் மேக்குன்னு ஒரு ஓஎஸ் கண்டுபிடிக்கிறாரு, ஒருத்தர் விண்டோஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, அவரே எம்எஸ் டாஸ்னு ஒன்று வச்சுருந்தார், திடீர்னு லினக்ஸ் கொண்டு வராங்க, லினக்ஸ்லேயே எக்கச்சக்க ஃப்ளேவர் கொண்டு வராங்க, ஃபெடோரான்னு ஒன்று கொண்டு வராங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, உபுண்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க, காலி லினக்ஸுங்கிறாங்க, மின்ட்டுங்கிறாங்க, இவங்க போய்கிட்டே இருக்கிற வேகத்துக்கு ஒவ்வொரு கம்பைலராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் என்றைக்கு நம்ம கம்பைலர் ரெடி பண்ணி முடிக்கிறது.
அப்போ எல்லா லாங்குவேஜஸ்க்குமே அப்போ இருந்த எல்லா லாங்குவேஜஸ்க்குமே என்ன நீட் இருந்ததுன்னா, எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் எல்லா ப்ராசஸர்லேயும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு கம்பைலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு கம்பைலரை சி ப்ளஸ் ப்ளஸால் கொண்டு வர முடியல. அப்படி சி ப்ளஸ் ப்ளஸால் கொண்டு வர முடியல. இதெல்லாம் நான் சொல்கிறது எப்போ, 70s 80s 90s ஸ்டார்டிங் பீரியட். 70s சி இருக்குது, 80s இவங்க சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இப்போ ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜ் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகணும். ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு லாங்குவேஜாக இருக்கணும். ஏன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகுதுன்னா சேஃப்டி வந்து அங்கே ரொம்ப முக்கியம். இங்கே கொடுக்குற டேட்டா அங்கே கரப்ட் ஆகிருச்சு, அங்கே கொடுக்குற டேட்டா இங்கே கரப்ட் ஆகிருச்சுன்னு இருக்கக்கூடாது. எக்ஸ்டென்சிபிலிட்டி இருக்கணும். இப்போ எக்ஸ்டென்சிபிலிட்டினா என்னது, நான் லினக்ஸில் ப்ரோக்ராம் பண்ணுறேன், அதை விண்டோஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன்னா வேலை செய்யாது. நீங்கள் விண்டோஸில் பண்ணுற ப்ரோக்ராம் மேக்குக்கு வேலை செய்யாதுன்னா எல்லாருமே அந்த லாங்குவேஜை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே கொடுக்குற ப்ரோக்ராம் இங்கே வேலை செய்யணும், இங்கே கொடுக்குற ப்ரோக்ராம் இங்கே வேலை செய்யணும், அப்படியே வைஸ் வர்சா எங்கே வேணாலும் வேலை செய்யணும். அப்போ எனக்கு இப்போ ஒரு லாங்குவேஜ் வேணும், அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும், எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் இருக்கணும், ரொம்ப சேஃப்டியாகவும் வேலை செய்யணும், எக்ஸ்டென்சிபிலிட்டி இருக்கணும். அந்த எக்ஸ்டென்சிபிலிட்டியை பற்றி பேசும்போது இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரிஜிடிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை. ரிஜிட்னால் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்குது, ரொம்ப அவர் ரொம்ப ரிஜிட் பர்சன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் அவர் ஒத்து வரமாட்டார்னு அர்த்தம், இல்லை ரொம்ப தீவிரமான ஆள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ பழைய லாங்குவேஜஸ்லாம் ரொம்ப ரிஜிட் லாங்குவேஜஸாக இருக்குது. அப்போ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்போ எப்படி கொரோனாவுக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கிறதுனா, ஆயுர்வேதாவில் ஒரு மருந்து, சித்தாவில் ஒரு மருந்து, இங்கிலீஷ் மெடிசின் வந்து ஒரு மருந்து, இப்படி கண்டுபிடிக்கிறாங்கல்ல. இது மாதிரி ஒவ்வொரு டீம் இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு டீம் தான் ஜேம்ஸ் காஸ்லிங்கோட டீம். இப்போ இவர் பேரெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஜேம்ஸ் காஸ்லிங் தான் ஜாவாவுக்கு கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதெல்லாம். இவங்க டீம் 1991 இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் இவங்க அந்த இந்த டீமை வந்து அவங்களோட ஜாவா லாங்குவேஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. 18 மாதம் 20 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கே 1991. அப்போ ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இதுக்கு ஜாவான்லாம் பேர் வைக்கல, அவங்க வச்ச பேர் ஓக். அதுக்கப்புறம் தான் 1995 ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதை ரிலீஸ் பண்ணும்போது இதுக்கு ஜாவாங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஜாவா பிறந்த கதை. சரியா, இப்போ ஜாவா என்னென்ன லாங்க பண்ணுச்சு, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அப்போ நீங்கள் நிறைய பிரச்சனை சொல்லிங்கல்ல, எக்ஸ்டென்சிபிலிட்டி ஜாவாவில் இருக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி சேஃப்டி வந்து ஜாவாவில் இருக்கா, இதெல்லாம் வேணும்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே, எஃபிஷியண்ட்டாக ஜாவா இருக்கா, இதெல்லாம் தானே ஒரு லாங்குவேஜை உருவாக்குறதுக்கான தேவைன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்போ இதெல்லாம் ஜாவாவில் இருந்துச்சா இல்லை இப்போ இருக்கா, ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஆமாம் இது எல்லாமே ஜாவாவில் இருந்துச்சு. இது எல்லாத்த விட என்ன தெரியுமா, இவங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு இவங்களோட பெரிய ப்ளஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஜாவா ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகிடுச்சு. அப்படி என்னங்க இன்டர்நெட் அப்ளிகேஷனுக்கு ஜாவா ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, ஜாவாவில் சர்வ்லெட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அடுத்த கேள்வி என்ன வந்துடும், இப்போ கம்பைலர் பற்றி ஓரளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம், அப்போ அடுத்த கேள்வி என்ன வந்துடும், சர்வ்லெட்னா என்ன அப்படின்னு வந்துடும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி இருக்குது தெரியுமா, சரி கம்பைலர்னு சொன்னீங்க, கம்பைலர்னால் மொத்த ப்ரோக்ராமையும் ஹோல் ப்ரோக்ராமையும் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ டிரான்ஸ்லேட்டர்னே பேர் வச்சிட வேண்டியதானே, டிரான்ஸ்லேட்டரை பிடிச்சி உன் பேர் கம்பைலர்ப்பா இனிமேல் அப்படின்னு சொல்கிறது மீனிங்லெஸ். டிரான்ஸ்லேட்டரை டிரான்ஸ்லேட்டர்னே சொல்கிறது தான் கரெக்ட். அப்படின்னா இல்லை, டிரான்ஸ்லேட்டரில் ரெண்டு கேட்டகரி இருந்துச்சு, ஒன்று கம்பைலர் இன்னொன்று இன்டர்பிரட்டர். அப்போ கம்பைலருங்கிறது ஹோல் ப்ரோக்ராமையும் டிரான்ஸ்லேட் பண்ணும், ஹோல் ப்ரோக்ராம் டிரான்ஸ்லேட்டர் தான் கம்பைலர். இன்டர்பிரட்டர் அப்படி இல்லை, லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும், ஒவ்வொரு வரி எடுக்கும் அந்த ஒரு வரியை டிரான்ஸ்லேட் பண்ணும், இப்படி லைன் பை லைன் டிரான்ஸ்லேட்டர். சில இடத்துல இன்டர்பிரட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சில இடத்துல கம்பைலர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பார்த்தோன்னா நல்ல கான்ஃபிகரேஷனோடு இருக்கிற மிஷின்ஸில் கம்பைலர் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன ப்ரோக்ராம் டக்கு டக்குன்னு அவுட் புட் வேணும், அதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்னா இன்டர்பிரட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்பிரட்டிங் லாங்குவேஜஸும் இருக்குது, இப்போ பைத்தான்லாம் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் தான். சரியா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் எல்லாமே மெஜாரிட்டி இன்டர்பிரட்டிங் லாங்குவேஜஸ் தான், கம்பைலிங் லாங்குவேஜாக இருக்காது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, பைத்தான் இருக்குது, இதெல்லாம் வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜஸ் தான். ஜாவா கம்பைலர் லாங்குவேஜ் தான், மேஜராக அது கம்பைலர் லாங்குவேஜ் தான். ஜாவாக்குள்ளே இன்டர்னலாக
இன்டர்பிரட்டரும் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏன் அப்போ ரெண்டு வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டோரியெல்லாம் இப்போ அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் உங்கள் மைண்டில் இருக்கலாம், அதெல்லாம் பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம், எப்படி சி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து ஜாவாவுக்கு வந்தாங்க, என்ன நீடு இருந்தது அப்படிங்கிறது அந்த டிஸ்கஷனுக்கு தான் வந்திருக்கோம். இன்னொரு ஒரு க்வெஸ்டினும் இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் என்ன சொன்னீங்க, 1991 ஸ்டார்ட் பண்ணாங்க, 18 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. 1991 18 மாதமா 1995? நம்புற மாதிரியே இல்லையே. 1992 மிட்டிலேயே, அட்லீஸ்ட் 1992 எண்டிலேயே நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த மூணு வருஷம் ஜாவான்னு பேர் வச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன் இந்த 3 வருஷம் அப்படின்னு கேட்டால், நிறைய அதுக்கப்புறம் இதை ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டு, ஜாவா வந்து ஓப்பன் சோர்ஸ். அப்போ ஓப்பன் சோர்ஸ்னால் அது ஒரு பெரிய ப்ளஸ். கோடிங் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடுவாங்க, இப்படி தான் அந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணியிருக்கோம். அப்போது யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்புட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இன்புட் கொடுக்க ஆரம்பிக்கும்போது, இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கங்கும்போது, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பக்காவான லாங்குவேஜாக கொண்டு வர்றதுக்கான டைம் தான் இந்த 3 வருஷம் எடுத்தது. அந்த 3 வருஷத்தில் தான் இன்டர்நெட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றது, போர்ட்டபிலிட்டியை கொண்டு வர்றது. போர்ட்டபிலிட்டினா எல்லா ஓஎஸ்லேயும் ஃபங்க்ஷன் ஆகும், எல்லா ஓஎஸோட எல்லா ஃப்ளேவர்லேயும் ஃபங்க்ஷன் ஆகும். நான் விண்டோஸ் 8 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், விண்டோஸ் 10 ஒர்க் ஆகுமா? ஆகும். விண்டோஸ் 10 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், விண்டோஸ் 11 மூவ் ஆகிட்டேன், அப்போ என்னோடய பழைய ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோடு சேர்ந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், அது ஏற்கனவே சி ப்ளஸ் ப்ளஸில் இருந்தது, அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஐடியாவே இவங்க விடவே இல்லை, அதையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. இப்போ முதல்ல வந்த ஜாவா எப்படி இருந்ததுன்னா, சி ப்ளஸ் ப்ளஸோட பிரச்சனையெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல், இன்டர்நெட் முதல்ல வந்த ஜாவாவை கம்ப்யூட்டர் வேர்ல்டு எப்படி பார்த்தது அப்படின்னா, இன்டர்நெட் வெர்ஷன் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அதை மீறி இதுக்கு நிறைய ப்ளஸ் இருந்தது. ஆனால் பெரிய யூசேஜ் வைஸ், ஏன்னா இன்டர்னலாக நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் யூசேஜ் வைஸ் இன்டர்நெட்டுக்கு இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துறாங்க. அப்போ அதை தாண்டி ஜாவாவில் என்னென்னலாங்க, இது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஜாவா இஸ் இன்டர்நெட் வெர்ஷன் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு. தப்புன்னா என்ன மீனிங்கில் தப்பு, இது பொய்யா அப்படின்னா இது பொய் இல்லை, ஆனால் இது மட்டுமே இல்லை, ஜாவா இதை தாண்டி நிறைய விஷயத்தை செஞ்சுது. அப்போ அப்படி என்னெல்லாம் ஜாவாவில் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த இன்டர்நெட் வெர்ஷன் சொல்கிற மாதிரி ஜாவாவில் ஆப்லெட் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ ஆப்லெட்னா என்னது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, ஆப்லெட்டுங்கிறது நம்ம ப்ரோக்ராம், ஆப்லெட்டுங்கிறது ஒரு ஜாவா ப்ரோக்ராம் தான், நம்ம வழக்கமாக எழுதுகிற மாதிரி ஒரு ஜாவா கிளாஸ் இல்லை ஒரு ஜாவா ப்ரோக்ராம் தான். ஆனால் ஆப்லெட் வச்சு தான் இன்டர்நெட்டுக்கு ஜாவாவை யூஸ் பண்ண வச்சாங்க, சரியா? இப்போது இன்டர்நெட்டில் ப்ரௌசரில் உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஜாவா அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் வழக்கமான அவுட்புட் பார்க்குற இடம் இல்லாமல் ப்ரௌசரில் அதெல்லாம் அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்க, அதுதான் ஆப்லெட். சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, ப்ரௌசரில் ரன் ஆகிற ஒரு ஜாவா ப்ரோக்ராம் அதுதான் ஆப்லெட். இப்போ ப்ரௌசரில் ரன் ஆகுறதுனா, இப்போ நீங்கள் வெப்சைட் இருக்குல்ல, சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு வெப்சைட்டு தான் இவங்க ஆப்லெட்டுன்னு சொன்னாங்க. அதில் ஒன்று கிளிக் பண்ணுறீங்கன்னா ஒன்று டவுன்லோட் ஆகும், இல்லை ஒன்று கிளிக் பண்ணுறீங்கன்னா அவர் வேறு ஒரு பேஜுக்கு போகும், இந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ஜாவாவில் இந்த ஆப்லெட்டு தான் பின்னாடி கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்லாம் பெருசானதுக்கு அப்புறமா இதை என்ன சொல்ல ஆரம்பித்தோம், இந்த ஆப்லெட்டெல்லாம் சர்வ்லெட் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். சர்வ்லெட்னா என்ன, அது தனியான ஒரு டிஸ்கஷன், சரியா? அப்போ சர்வர்னால் என்ன, கிளையண்ட்னால் என்ன, இந்த க்வெஸ்சன்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே பேசும்போது உங்கள் மைண்டில் இதை பற்றின எந்த கேள்வியும் இருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடலாம், வாட் இஸ் கிளையண்ட் அப்படின்னு போய் தேடி பாருங்கள், வாட் இஸ் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு போய் தேடி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், இதில் 2-tier ஆர்கிடெக்சர், 3-tier ஆர்கிடெக்சர், மல்டி-tier ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுவாங்க. உங்களே ஜாவான்னு சுருக்கிக்காதீங்க, இங்கே இருக்கிற எந்த டேர்ம் வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ்னு போய் தேடி பாருங்கள், வாட் இஸ் கிளைண்ட்டுன்னு போய் தேடி பாருங்கள், இந்த மாதிரி என்ன வேணாலும் தேடி பாருங்கள். சரி, இதெல்லாம் ஜாவாவுக்கு இருந்துச்சு, இந்த மாதிரி சர்வ்லெட்டெல்லாம் ஜாவா கொடுக்க ஆரம்பித்தாங்க, சரியா? ஜாவா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதோடு சேர்ந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ரொம்ப செக்யூரிட்டி இருக்கணும், ஏன்னா நீங்கள் வந்து நிறைய லாங்குவேஜ் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும், இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஜாவா கண்டுபிடிக்கிறதுக்கான நீட் என்ன அப்படிங்கிறது, ஜாவா வந்து இந்த செக்யூரிட்டியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. எப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்க, இப்போ இன்டர்நெட்டில் அப்ளிகேஷன் பண்ணுறோம்,
அப்போ இன்டர்நெட்டில் அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம மிஷினில் ஒருத்தர் யூஸ் பண்ணல, வேறு ஒரு மிஷினில் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு. நான் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறேங்க, அந்த ஜாவா ப்ரோக்ராம் ப்ரௌசரில் ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். அப்போ ப்ரௌசர்னால் வேறு ஒரு மிஷினில் இருக்கிற ப்ரௌசரில் கூட என்னோடய ஜாவா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். அதுக்கு தான் ஆப்லெட்டுன் பேர். அப்போ அவர் அந்த வேறு ஒரு மிஷினில் இருக்கிறவர் என்னோடய ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவார்ல என்னோடய ப்ரோக்ராமில். ஏன்னா என்னோடய ப்ரோக்ராம் இந்த ஆப்லெட்டோடு சேர்ந்து வைரஸ் வந்துடலாம். கரெக்டு தானே? கரெக்டா? அப்போ அதெல்லாம் ஜாவாவில் வந்து இதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. எங்களோட ஆப்லெட்டை நீங்கள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஹை செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜாவா இஸ் செக்யூர்ட் லாங்குவேஜ் ஹவு அப்படிங்கிறதெல்லாம் பண்ண போகிறோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, வேறு ஒரு மிஷினில் என்னோடய ப்ரோக்ராம் ரன் ஆனால் கூட அது வந்து ஒரு ஹை செக்யூர்ட் லாங்குவேஜ் தான். அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்லெட்ஸ்னால எந்த பிரச்சனையும் வராது. இது ஒன்று. இன்னொன்று, இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணும்போது ஹை செக்யூரிட்டி எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம், போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டினா, இப்போ நான் ஒரு ப்ரௌசரில் டெஸ்ட் பண்ணியிருப்பேன், நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வச்சுருப்பேன், ஃபயர்ஃபாக்ஸில் டெஸ்ட் பண்ணியிருப்பேன், இன்னொருத்தர் லினக்ஸில் குரோமியம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பார், குரோமியமில் பண்ணியிருப்பார், இன்னொருத்தர் வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவார், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவார், இல்லை குரோமே யூஸ் பண்ணுவார், கூகுள் குரோம் யூஸ் பண்ணுவார். அப்போ போர்ட்டபிளாக இருக்கணும்ல. நான் வந்து வேறு வேறு மிஷினில் யூஸ் பண்ண போகிறேன், வேறு வேறு நான் வந்து ப்ரௌசரை மட்டும் சொல்லலை, நான் சொல்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வேறு வேறையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான டைமில் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்நெட் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கனாலே போர்ட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம்ல. உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களோட ப்ரௌசர் இதெல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகணும்ல. அதாவது போர்ட்டபிலிட்டிங்கிறது என்னது சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, சேம் கோட் ஒர்க்ஸ் ஆன் மல்டிபிள் மிஷின்ஸ், இல்லை டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் மல்டிபிள் devices with different versions. இப்படி வேலை செய்யணும்ல, இதுதான் போர்ட்டபிலிட்டி. இதை ஜாவா சப்போர்ட் பண்ணாங்க. முதல்ல என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டி. அடுத்து என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, போர்ட்டபிலிட்டி. எப்படிங்க இதெல்லாம் பண்ணாங்க? நீங்கள் என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி பண்ணாங்கன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டால், அதுக்கு தான் ஜாவாவில் ஒரு புது டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுதான் பைட் கோட். இந்த பைட் கோட் மூலமாக தான் போர்ட்டபிலிட்டி செக்யூரிட்டி எல்லாமே அச்சீவ் பண்ணாங்க. அப்போ அடுத்த கேள்வி என்ன வந்துடும், அப்போ பைட் கோடுனா என்னது? அப்போ பைட் கோடுங்கிறது என்னென்னா, உங்கள்கிட்ட முதலே கம்பைலர் பற்றி சொன்னேன், கரெக்டாக? இந்த கம்பைலர் என்ன பண்ணுது, ஹோலாக உங்களோட ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன லாங்குவேஜாக மாற்றுது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றுது அப்படின்னு நான் சொன்னேன். அது ஹாஃப் ட்ரூத், முழு உண்மை இல்லை. அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்குது. என்ன டிஸ்கஷன் இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி இது டைரெக்டாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றலை. இது என்னவா மாற்றுச்சு, இது ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜாக மாற்றுச்சு. அந்த இன்டர்மீடியட் லாங்குவேஜ், இதுக்கு சி ஷார்ப்பில் இன்டர்மீடியட் லாங்குவேஜ்னே பேர். ஜாவாவில் இந்த இன்டர்மீடியட் லாங்குவேஜுக்கு பைட் கோட் அப்படின்னு பேர். என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. கம்பைலர்னு சொன்னீங்க, அது நான் எழுதுகிற ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னீங்க, அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. அது வரைக்கும் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் சொன்னது நியாயமாக பட்டுச்சு. இப்போ எதுக்காக இன்டர்மீடியட் லாங்குவேஜாக மாற்றணும்? அப்போ இன்டர்மீடியட், அதாவது இன்டர்மீடியட் லாங்குவேஜுங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஜாவாவில். அந்த இன்டர்மீடியட் இடப்பட்ட ஒரு லாங்குவேஜ், அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாகவும் இல்லை, நம்ம எழுதின ப்ரோக்ராமாகவும் இல்லை, இன்பிட்வீனில் அது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. நம்ம எழுதின ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நமக்கு புரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் சுத்தமாக புரியாது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இதுவும் புரியாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இல்லை. அதுக்கு பேர் தான் பைட் கோட் அப்படின்னு பேர். அப்போ இப்போ க்வெஸ்டின் எங்கே நிற்கிது, பைட் கோடுனா என்ன, இந்த பைட் கோடை ஏன் நம்ம இந்த இன்பிட்வீனில் கொண்டு வந்தாங்க, இந்த பைட் கோடு என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இது அன்ரீடபிள் ஃபைல் ஃபார்மேட் தான், அதில் சந்தேகமே இல்லை. இந்த பைட் கோடை தான் பின்னாடி எப்படி பார்க்க போகிறோம்னா, டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இந்த இடத்துல நிற்கிது. இப்போ எனக்கு இப்போ இருக்கிற க்வெஸ்டின் என்னென்னலாம் க்வெஸ்டின் இருக்குது, ஏன் இந்த மாதிரியான ஒரு பைட் கோட் கன்வர்ஷன் தேவைப்பட்டது, க்வெஸ்டின் நம்பர் ஒன். இந்த மாதிரி பைட் கோடாக ஜாவாவோட கோடை எடுத்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா எப்படினாலும் மிஷினுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தானே புரியும், அதனால் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு வேலை இருக்குல்ல, என்னோடய கேஸ் கரெக்டு தானே அப்படிங்கிறது க்வெஸ்டின் நம்பர் டூ. க்வெஸ்டின் நம்பர் த்ரீ, இப்படி ரெண்டு, அப்போ நான் இங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டுறது, அப்போ டூ லெவல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷனா, ஒன்று என்னோடய ஜாவா கோடை எடுத்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது,
என்னோட ப்ரோக்ராம் என்னோட ஜாவா ப்ரோக்ராம் எடுத்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது, பைட் கோடை எடுத்துகிட்டு போய் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. அப்போது இப்படி ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இருக்கா, இது க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, இப்படி இருக்கா அப்படிங்கிறது. இப்படி ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இருந்தால் ஒரு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து டைரெக்டாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஓகே. அப்போது ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இருந்தால் ஜாவா இஸ் லெஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ரெண்டு லெவலில் இதுக்கு இதுலேருந்து இதுக்கு ஒரு மைக்ரோ செகண்ட்னு வச்சுக்கலாம். அப்போ இதுலேருந்து இதுக்கு ஒரு மைக்ரோ செகண்ட்னா மொத்தம் ரெண்டு செகண்ட் ஆகும், ரெண்டு மைக்ரோ செகண்ட் ஆகும். டைரெக்டாக பண்ணால் ஒரு மைக்ரோ செகண்ட்லேயே முடிச்சிடலாம். அப்போது ஜாவா இஸ் லெஸ் எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். இது கரெக்டாக இந்த மாதிரியான க்வெஸ்டின்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. ஆனால் இதுக்கான ஆன்சர் என்ன? கடைசிக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிடுறேன். ஜாவா லெஸ் எஃபிஷியன்ட் இல்லை, ஜாவா இஸ் ஹைலி எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆமாம், நீங்கள் ஜாவா ட்ரெயினர் அப்படி தான் சொல்லி ஆகணும் உங்கள் பாடு பாவம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக நான் சொல்லலை, இது ஹைலி எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கிறதுனால தான் மொபைல்ஸில் கூட யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் லேப்டாப்போட மொபைலோட கான்ஃபிகரேஷன்லாம் கம்மி. அப்படி மொபைல் ஆப்ஸே நம்மளால் டெவலப் பண்ண முடியறதுக்கான முக்கியமான காரணமே, ஏன் இன்னும் பைத்தான் மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் ஆப் டெவலப்மெண்ட்டில் இன்னும் ஹிட்டாக வரலைன்னா இந்த ஹை எஃபிஷியன்சி தான். இந்த அளவு எஃபிஷியன்சி பைத்தானில் இல்லை. அதனால தான் ஜாவா இன்னமும் மொபைல் அப்ளிகேஷன்லலாம் ரொம்ப பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அப்போது உண்மையிலே ஜாவா மொபைல் ஹை எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. ஆனால் நமக்கு இப்படி ஒரு சந்தேகமும் கண்ணு முன்னாடி இருக்குது. இப்போ இதில் இதை எப்படி இவங்க கவுண்டர் பண்ண போகிறாங்க? இந்த டூ லெவல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஏன், அது ப்ளஸ்ஸா மைனஸா, அப்புறமா பைட் கோடுனா என்ன, இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்க என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இந்த க்வெஸ்டின்ஸோட நிறுத்துறேன். சரியா, இதோட அடுத்த டிஸ்கஷனை நம்ம அடுத்த செஷனில், இந்த க்வெஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாத்தையுமே தேடணும், இது எல்லாத்தையுமே அடுத்த செஷனில் பார்ப்போம். அதோடு சேர்ந்து ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய தியரி கிளாஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் தாங்கி உட்காந்துருந்ததே என்னை பொறுத்தளவில் பெரிய விஷயம். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இந்த செஷனை முடிப்போம். நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு இந்த தியரியை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ஜாவா டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். வேற யாருக்கு என்னென்ன சந்தேகம் எல்லாம் இருக்குங்க? எதுவும் சந்தேகம் இல்லை. ஓகே, அப்போது இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணதை பற்றி நெட்டில் தேடுங்க, உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குங்கிறத பிளாகில் எழுதுங்க, அந்த லிங்க்கை கண்டிப்பாக குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம்.